ஸ்ரீ மாத்ரே நமக வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் த்விதியை திதி இரவு எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி யோகம் சரியில்லை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு சூரியன் புதன் குரு மிதுனத்தில் செவ்வாய் சுக்ரன் துலாமில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் பெருசா பாதிப்பு இருக்காது ஆனா உடல் ரீதியான சோர்வுகள் இருக்கும் அதே சமயம் அலுவலகம் சார்ந்த குறிப்பாக சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று தேவையற்ற சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிரிகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால் வரை உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அல்லது நீங்க எதிரியா பாவிக்கக்கூடிய ஒரு நபரை நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அது உங்களுக்கு எதிராக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நே நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் உங்க கூட ஒர்க் பண்றவங்களே சில சமயம் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை மூட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் வார்த்தைகளால் அவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகிறதுக்கு இது காரணமாக இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க உடல் சோர்வு அதிகரிக்கின்ற நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரைமறைவு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நீங்க யாரை நண்பனாக நினைச்சிட்டு அவங்க தான் திரை மறைவுல இருந்துகிட்டு உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் இழுபறி நிலைமையை சந்திக்கும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள் எடுத்த காரியத்துல காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக முயற்சிகள் இழுபறி நிலைமையை சந்திக்கும் இடமாற்றத்திற்காகவோ அல்லது டிரான்ஸ்பர்க்காகவோ காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று எதிர்பார்த்த செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் சூழ்நிலை வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ரிஷப ரிஷபராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தில் உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் நட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில முயற்சிகள் வெற்றியை தரும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஏற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சில சமயம் கடனை கடன் உண்டான முயற்சியும் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சக பணியாளர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளார சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணை செயல்படுவாரு அதனால உங்களுக்கு எரிச்சல் தன்மை ஏற்படும் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு நிதானத்தோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நட்பு வட்டத்திடம் நல்ல பெயர் வாங்குறது முக்கியம் இல்லை வீட்டிலையும் நல்ல பெயர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த உதவியாளர்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும் ஆனா வார்த்தைகள்ல உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு வீட்டுல நீங்க பேசுற வார்த்தைகள் நீங்க அவங்க மனசை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானமா பேசுங்க வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசி கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பாக்கியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்து தடைகள் விலகும் உங்களுக்கு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறீங்களா இல்ல வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல நண்பரின் அறிமுகம் காரணமாக சமூக மதிப்பில் உயரத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் காரணமாக கடன் கிடைப்பது சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும் இதன் காரணமாக உங்களுக்கு நீ நானும் பேங்க்ல போட்டி போட்டு லோன் கொடுக்கறதுக்கு யோகம் இருக்கு அல்லது அந்த சமூக மதிப்பு உயரத்தில் இருக்கும் நபரே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக மதிப்பு மதிப்பில் உயரத்தில் இருக்கும் நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் அந்த குழந்தைகளால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்றது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய புதிய தொழில் முயற்சியில ஒரு அடுத்த ஸ்டெப் அடுத்த மைல்ஸ்டோன் அடையறதுக்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கும் கடக ராசி ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பார்வையில இருக்காரு அதனால உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு எரிச்சல் தன்மையோ அலைச்சலோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்த சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரையும் பண தேவைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்துல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வம்பு வழக்குகள் எதுவும் வராம பார்த்துக்கிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சஞ்சல சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு கடன் அடைக்கிறதுக்காக செலவு பண்ணீங்கன்னா கையிருப்பு கரையும் பண தேவை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு தந்தையின் செயல்பாடு உங்களுக்கு எதிராக இருக்கும் அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிறதா நீங்க நினைச்சுப்பீங்க அதனால அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்கு சிம்ம ராசி தொழில் விருத்திக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மெத்தன போக்கு இல்லாம பார்த்துக்கோங்க உடல் சோர்வு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் குறிப்பா உங்களுடைய வியாபாரத்திற்கோ இல்ல தொழில் செய்யற இடத்துக்கோ ஏதாவது உதவி தேவைன்னா மூத்த சகோதரர் தானாக முன் வந்து உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை அடிக்கடி தேவையில்லாம சொல்லி காட்டி உங்க மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்துவாரு காயத்தை ஏற்படுத்துவார் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியமோ அல்லது இருக்கிற வீடு சம்பந்தமாக குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் பொருட்களில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நல் கடன் யாருக்காவது கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அல்லது நீங்க யாருக்காவது கடன் கொடுத்து ரொம்ப நாளா வராம இருந்ததுன்னா அந்த கடன் பணம் உங்களுக்கு கையில் வந்து சேருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் இழந்த பணம் மீண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்துல வெற்றி அடையிறது ஈஸியா இருந்தா கூட நீங்க செய்யாத விஷயத்துக்கோ அல்லது முயற்சி பண்ணாத விஷயத்திலோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அடையிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தன வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உறவினர்களின் தேவைகளுக்காக கடன் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் எடுத்த வெற்றி வெற்றியடைவீர்கள் குறிப்பாக வியாபார ரீதியான முயற்சிகள் அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் வாய்ப்புகள் நன்மையான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பால் இனத்தவர்களின் குறுக்கீடுகள் இருந்ததுன்னா அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இன்று குடும்பத்தாரோடு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது ஏதாவது ஷாப்பிங் போறதுக்கோ இல்லை மாலுக்கு போகிறதுக்கோ பீச்சுக்கு போறதுக்கோ ஏதாவது ஒரு வெளி இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை மன நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி குடும்ப ஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் அனாவசியமான வார்த்தைகள் குறிப்பாக ஒன்னா உங்கள் குழந்தைகளிடமோ அல்லது சகோதரர்களிடமோ பேசும் கவனத்துடன் பேசுவது நல்லது அனாவசிய வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை குறைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை பெறுவதற்காக நீங்கள் உங்கள் சேல்ஸ் பண்ணின பணத்தை கை கைக்கு கொண்டு வரத்துக்காக இல்ல வாங்கறதுக்காக நிறைய அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ஸ்தானம் சற்று சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை உங்கள் வீட்டில் உறவினர்களின் வருகை அல்லது நண்பர்களின் வருகை காரணமாக தேவையற்ற பேச்சுக்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு குறைவு இருக்காது ஆனால் இன்னைக்கு பேசுகிற விஷயத்தை நாளைக்கு குத்தி காட்டி பேசுவாங்க கவனமா பேசுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளின் தேவைகளுக்காக உறவினர்களின் வருகை ஏற்படும் குழந்தைகளின் திருமண விஷயமோ அல்லது படிப்பு விஷயத்திலோ பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இருக்கும் விருச்சிக ராசி ராசியில சந்திரன் பட் சனி பார்வையில் இருக்காரு உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உண உறவினர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு மனசுல ஒரு காயத்தையோ சஞ்சலத்தையோ ஏற்படுத்தும் ஆனா அதை பத்தி ரொம்ப பெருசா பேசாதீங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க இன்று உங்க ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகன வகையில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பினும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை தனலாபம் சந்தோஷம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சுணக்கம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உடம்புல அசதி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு தாயாரின் உடல்நிலை சற்று சீரற்ற நிலையில இருக்கு அதனால் மருத்துவ உதவி தேவைப்படும் சூழ்நிலை இருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவு ஏற்பட்டு பெண் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த மதிப்பு உயரம் சூழ்நிலையில யாராவது ஒரு தவறான நபர் வேண்டாத வார்த்தையை பேசி உங்கள் கோபத்தை கலப்புவாங்க அந்த கோபமான வார்த்தைகளை வெளியிட்டு உங்களின் தரத்தை நீங்களே குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படும் நாள் தனுசு ராசி விரையஸ்தானத்துல சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறது உங்கள் எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சு குழப்பமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க வாழ்க்கை துணையுடன் முரண்பட்ட கருத்துக்களை பகிராமல் இருப்பது நல்லது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மன சஞ்சலம் ஏற்படும் நல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் நீங்கள் செலவு பண்ணல அப்படின்னா அவர்கள் பிடிவாத குணத்துடன் உங்களுடன் மூர்க்கமாக சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அனாவசியமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த கால நிகழ்வுகள் உங்கள் மன வருத்தத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த சங்கடங்கள் உங்கள் நண்பர்கள் விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கடனை வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை கடனை வாங்கி கொடுக்காட்டினாலும் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க செல்வாக்கும் சொல்வாக்கும் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால யோசித்து செயல்படுவது நல்லது இந்த நண்பனால நமக்கு ஆதாயம் இருக்கா இல்ல இந்த நண்பனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு யோசிச்சு செயல்படுங்க அப்படி இல்ல நமக்கு யூஸ் இல்ல பெருசா ஆதாயம் இல்லைன்னா அந்த நபருக்கு உதவி செய்யாமல் இருப்பதே உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கு நிலை கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான குழப்பங்கள் அரசு வகையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க அதிகாரிகளின் மிரட்டல் போக்கு உங்களுக்கு மன சஞ்சல சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வீண் செலவுகளை ஏற்படுத்தும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மகர ராசி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த மதிப்பும் மரியாதையும் உங்கள் வார்த்தையில தான் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உடல் ரீதியான சோர்வுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அரசாங்க வகையில வீண் அலைச்சல் காத்திருப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் வயிற்று பகுதியில் ஏதாவது ப பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது வேலை வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் உங்களை பற்றின தப்பாக பேசின வார்த்தைகள்லாம் தப்பாக பேசின வாயெல்லாம் சாதகமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் எதிரிகளின் பலம் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நிதானமாக இருங்க எட்டாம் இடத்து அதிபதி உச்சமா இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மறைவு ஸ்தானங்கள்ல இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது கும்ப ராசி தசமஸ்தானத்துல ராசியில இருக்கிற சனியின் பார்வையில சந்திரன் இருக்கிறது இன்று சிலருக்கு உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோகமாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் தொழிலாகட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அந்த நல்ல செய்தி உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்க சற்று கவனமாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் உங்கள் வியாபாரத்தில் சருக்களை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இருப்பினும் மனசில் ஒரு விதமான சஞ்சலமும் பயமும் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இடமாற்றம் உங்களுடைய ப்ரமோஷன் போன்ற விஷயங்களில் இதுநாள் வரை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சாதகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன பண வருமானம் அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு உங்களின் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரின் வருகை உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு உங்கள் சுகத்தை குறைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் மீன ராசி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தந்தை வழியிலோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் வழியிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் கவலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக தெரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க அடுத்தவங்க அடுத்தவங்களை பற்றி உங்களுக்கு கூட இல்லாத நபரை பற்றி எக்காரணத்தை கொண்டும் தவறான விஷயங்களை பரப்பாதீர்கள் அவ நீங்கள் சொல்ற விஷயம் கரெக்டாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்றதுனால எனக்கு என்ன லாபம் இந்த விஷயம் சொல்றது அந்த சொல்லப்படக்கூடிய விஷயம் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது பொருளியை கலப்பாமல் இருப்பது நல்லது தவறான வார்த்தைகளை பேசி உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு குறிப்பா உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பூர்வீக சொத்து விஷயத்துக்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் சற்று செலவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி தேவையில்லாம கடன் வாங்கிட்டு பிரச்சனையை நீங்களே உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்